அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். சிஎம்செல் ஆர்டிஐ கிராம சபை பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து இ கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற நியூ வெப்சைட்டில் பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட தகவல்களை எப்படி பார்க்குறா அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பற்றி ஒரு சில தகவல். பிளேலிஸ்ட்டில் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஆர்டிஐ பற்றி, கிராம சபை பற்றி, ஜிபிடிபி பற்றி, கொரோனா பற்றி தனித்தனி பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடுகளும் தொகுப்பு வீடுகளாக இருக்குது. தேவை உள்ளவங்க அதை பார்த்து பயனடைந்துடுங்க. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பஞ்சாயத்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் வந்து பஞ்சாயத்து தலைவருடன் வந்து காணொலி மூலமாக உரையாடினாங்க. அப்போ இன்னைக்கு ரெண்டு வெப்சைட் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து இ கிராம் ஸ்வராஜ், இன்னொன்று ஸ்வஸ்தா யோஜாவனா. ரெண்டு ஆன்லைன் புதிய வெப்சைட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணிக்காங்க. அதில் ஒன்று வந்து இ கிராம் ஸ்வராஜ் அந்த வெப்சைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சேம் லைக் மெர்ஜிங், அதாவது பல வெப்சைட் அப்படியே மெர்ஜ் பண்ணி அக்கௌண்டிங் ஆன்லைன், ஜிபிடிபி, பிளானிங் பிளேஸ், இந்த ப்ராசஸ், பணம் பேமெண்ட்டு, ஒரு பஞ்சாயத்து கிரியேஷன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே வெப்சைட் மாதிரி இதில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த பஞ்சாயத்துக்கு இதில் இன்னும் ஆன்லைனில் இதுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்காங்க அது இதில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஜிபிடிபி அப்ரூவ் ஆகிருக்கு அது இதில் பார்த்துக்கலாம். இதில் ஃபுல் பேஜாக இன்னும் எல்லா டீட்டெயிலும் இதில் அப்லோட் ஆகலை. இது பார்ட் ஒன் கணக்காக நம்ம பார்க்குறோம். இன்னும் முழு டீட்டெயிலில் அப்டேட் பண்ணக்கப்புறம் பார்ட் டூவாக பார்ப்போம். இதில் எதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலாம் இதில் பார்த்துருவோம். அக்கௌண்டிங், அதாவது பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட வரவு செலவு ஃபுல்லாக இதில் இருக்குது. டேஷ்போர்டு, இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் பற்றி ப்ரெசன்டேஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த போவோம். இ கிராம் ஸ்வராஜ் இந்த வெப்சைட்டோட ப்ரெசன்டேஷன், அதாவது எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி கிரியேஷன் பண்ணிக்காங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. பிளானிங், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அண்ட் அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா பிளானிங் எப்படி பண்ணுறாங்க, ப்ராக்ரஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ரிப்போர்ட்டு அண்ட் அக்கௌண்டிங் பணம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். இதெல்லாம் அமௌண்ட்டு ஸ்கீம்ஸ், இது பாஸ் ஆஃப் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்காகனா பெட்டர் டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக மக்களை வந்து டைரெக்டாக பார்க்குற மாதிரி இன்டகிரேட்டட் ரிப்போர்ட் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணி மொபைல் ஆப்பில் கூட பார்க்கலாம். இது மொபைல் ஆப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் விண்டோ, அதாவது பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி பல்வேறு வெப்சைட்டாக போகாமல் ஒரு சிங்கிள் ஒரு வெப்சைட், இந்த வெப்சைட்டில் வந்தாலே எல்லா டீட்டெயிலும் நம்ம கேதர் பண்ண முடியும், பார்க்க முடியுங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்களாம். பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி முதல்ல இதாக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்னால் அதில் பிளான் வந்து ஜிபிடிபி க்ரியேஷன் பண்ணணும், அது அப்ரூவலுக்கு போகும். அப்புறம் வந்து பிசிக்கல் ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் வெரிஃபிகேஷனோ ஏதோ சம்திங். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் யூனிக் ஐடி, ஈச் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே ஐடி கிரியேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான். ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ் போகும். அப்புறம் அசெட் மேனேஜ்மெண்ட், என்ன அசெட் எல்லாமே அதில், இப்போ ஆன்லைன் நம்ம பஞ்சாயத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது எல்லாமே ஆன்லைன் பேஸ்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். மேப், அதாவது ஜியோ டேக்னால் கண்டிப்பாக இனிமேல் கூகுள் மேப் நம்ம பஞ்சாயத்துக்குன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் கூட நம்ம பஞ்சாயத்தில் என்னெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாமே இருக்குது எல்லாமே கூகுள் பேஸ்ட் அவங்க அப்லோட் பண்ண போகிறாங்க. ரியல் டைம் பேமெண்ட், ஆன்லைன்லேயே பேமெண்ட், இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஏன்னா இந்த பேமெண்ட்டுங்கிறது உள்ளாலும் செக் பேஸ்டில் எல்லாமே அப்படி கொடுத்துருந்தாங்க. இனி எல்லாமே ஆன்லைனில் என்ன வெண்டாரோ அந்த வெண்டார் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சு அப்படி தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பேஜாக இன்னும் இது லைவுக்கு வரல, இது டெமோவில் இப்போ போய்கிட்டு இருக்குது. இனி வருங்காலங்களில் எல்லாமே டிஜிட்டல் இந்தியாங்கிறதுனால ஒரு டெண்டரில் எடுத்தால் கூட அந்த பேமெண்ட் இவங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி எல்லாமே ஆன்லைன் பேஸில் தான் பணம் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த வெப்சைட் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும். முக்கியமாக அக்கௌண்டிங் ஆன்லைன் எப்படி பார்த்தோமோ அதே போல் இந்த வெப்சைட்லேயும் முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து அக்கௌண்டிங் ஆன்லைன். அதை ஃபஸ்ட்டாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டேஷ்போர்டு ஒரு சில தகவல்களை ரெண்டாக பார்ப்போம். அக்கௌண்டிங் போயிட்டாலே
முக்கியத்துவம் வாய்ந்தது ஆல் இண்டியா ரிப்போர்ட், எம்எஸ் ரிப்போர்ட், அக்கௌண்டிங் என்ட்ரி வைஸ் ரிப்போர்ட், இதில் பிஎஃப்எம்எஸ் இன்டெகிரேஷன் ரிப்போர்ட்டில் எந்த இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எந்த பஞ்சாயத்துலாம் அந்த போர்ட்டலில் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் 14th ஃபினான்ஸ் கமிஷன். ஆல்மோஸ்ட் எல்லா பஞ்சாயத்து எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஒரு சில தான் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 12524 கிராமங்கள்னு சொல்லி ஆன்லைன் டேட்டா பேஸில் இருக்குது. அதில் வந்து திருநெல்வேலிக்கு செக் பண்ணுறேன், இதில் என்னுடைய நாங்குநேரிக்கு 27 27 27 பஞ்சாயத்துமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கான இதுதான் இதில் சக்ஸஸ் காமிக்கு, சக்ஸஸ் இன் பேங்க். எல்லாமே ஆன்லைன் பேஸ்டில் கொண்டு வரக்கு இன்டகிரேட்டட் வந்து ஆன்லைன் பேஸ்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இனி பேமெண்ட் பண்ணுறா இருந்தால் தாராளமாக இவங்க ஆன்லைன் பேஸ்ட்லேயே பண்ணலாம். அதுக்காக நிறைய பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், பணம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது உட்காந்து பொறுமையாக படிக்கணும். நிறைய பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, நம்ம சிம்பிள் பேஸ்டில் இப்போ போயிடும். வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், எவ்வளோ வெண்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். உங்கள் கிராமத்துக்கு அதாவது உங்கள் பகுதிகளுக்கு இனி டெண்டர் எடுக்கணும்னா ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எடுக்க முடியாது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு பார்க்குறேன், இதில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். அதில் அதற்கு கேப்சர் கோடை டைப் பண்ணுங்கள். கிராம பஞ்சாயத்து எனக்கு திருநெல்வேலிக்குள்ள நாங்குநேரியில் இது வரைக்கும் எதுவுமே ரிஜிஸ்டர் ஆனதாக ஷோ ஆகலை. ஸ்டேட்டஸ் வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் காமிக்கல. டிஎஸ்சி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அதாவது இந்த இ கிராம் ஸ்வராஜ்ங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சிம்பிளிஃபைட் ஒர்க் பேஸ்ட் அக்கௌண்டிங் அப்ளிகேஷன். ஈஸியாக அந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இது. அக்கௌண்ட்டை ஈஸியாக சிம்பிள் பேஸ்ட் கொண்டுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. டிஎஸ்சி ரிப்போர்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம கோட் டைப் பண்ணுறோம். இது கொஞ்சம் லெந்தி வீடியோ தான், பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தா மட்டும்தான் புரியும், சுருக்கி டக்கு டக்கு டக்குன்னு போக முடியாது. ஒவ்வொரு இதுலையும் எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அக்யூரட்டாக அதில் ஆன்லைன் பேஜில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிராம பஞ்சாயத்து நேம் வச்சு தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ணிக்காங்களா, ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களா, எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஒரு பேமெண்ட்னா ஒரு ஆன்லைன் எப்படி அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில ரிப்போர்ட் வந்து இதில் இன்னும் ஃபுல் ஃபெச்சாக வரல, எல்லாமே ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சில ரிப்போர்ட் வர மாட்டேங்க, ஏற்கனவே நான் வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டேன், நிறைய ரிப்போர்ட் வந்து வர மாட்டேங்குது. இப்போ தான் இதை லான்ச் பண்ணியிருக்கனால இன்னும் ஃபுல் ஃபெச்சாக வரல. இது ஃபுல்லாக எல்லாம் ஒர்க் ஆனதுக்கப்புறம் கூட இன்னொரு கூட ஒரு வீடியோ கூட போடுறேன், பார்ட் டூவாக. இது ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ரெண்டு மாவட்டத்தில் மட்டும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று திண்டுக்கல், இன்னொன்று வந்து ராமநாதபுரம். இப்போ நம்ம ராமநாதபுரத்தை பார்க்க போகிறோம். ராமநாதபுரத்தில் வந்து நயனார் கோயில் அந்த பிளாக்கில் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ப்ளஸ்ஸு திருவண்டாணி அந்த இதுலேயும் ட்ரை பண்ணி போயிருக்காங்க. இனிஷியேட் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ரூவ்டு அமௌண்ட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது வந்து இனிஷியேட் ஆகிருக்கு, இன்னும் அப்ரூவ் ஆகலை. இது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு டெஸ்டிங் எனக்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஒன்று ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மேபி இருக்கலாம். ஆன்லைன் வந்து இனி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எவ்வளோ அமௌண்ட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க, எவ்வளோ அப்ரூவ் பண்ணுறாங்க, எல்லாமே ஆன்லைன் பேஸ்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் இது ப்ராஜெக்ட் வேஸ்ட் துல்லியமாக வரல, வருங்காலங்களில் வரும்னு நம்புகிறேன். இது எஃப்எஃப்சி செக்டார் வைஸ் தமிழ்நாடுக்கு நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்களா? ஆ, கொஞ்சம் போல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் திண்டுக்கல், திண்டுக்கல் தான் பார்த்தோம், ப்ளஸ் ராமநாதபுரம், இந்த ரெண்டும் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க டெஸ்டிங் போயிட்டு இருந்து. ஓகே, இதில் முக்கியமான நம்ம அக்கௌண்டிங் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி ஆல் இண்டியா ரிப்போர்ட் தான் நமக்கு முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அதில் அக்யூரேட்டாக அக்கௌண்ட் வைஸ் எல்லாமே டீட்டெயில் எடுப்போம். இது செக் பண்ண அப்போ தான் வரல, இப்போ நம்ம பார்ப்போம். இயர் பேஸ் சூஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போனோம். இதில் ஸ்டேட் வைஸ் சம்மரி ரிப்போர்ட் தான் டோட்டலாக நம்ம டோட்டல் ரிப்போர்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுப்போம். அப்புறம் மந்த்லி வைஸ் எடுக்கலாம். சம்மரி ரிப்போர்ட்டு எக்ஸ்பெண்டரு, மந்த்லி வைஸு, என்ட்ரி வைஸ், மந்த்லி புக் க்ளோஸ்ட்.
ஸ்டேட் வைஸ் சம்மரி ரிப்போர்ட் பார்ப்போம். கரண்ட் இயரில் வராது, ஏன்னா இன்னும் அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க கொரோனா இருக்கிறதுனால. லாஸ்ட் இயர் பார்க்குறோம், 2019-2020 ஸ்டேட் வைஸ் சம்மரி ரிப்போர்ட் பார்க்குறோம். இதில் நமக்கு வந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எனக்கு திருநெல்வேலியில் நாங்குநேரியில் அழகுப்புரம். அழகுப்புரத்தில் வந்து எல்லாமே டேபோ க்ளோஸ் பண்ணிக்காங்க, இயர்பக் மட்டும் நம்ம ஓப்பனில் கிடக்குது, மற்ற எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என்ன வவுச்சர் என்டர் பண்ணிக்காங்க அதை வேணால் கிளிக் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் டைம் வரலை, இப்போ வரதான்னு பார்ப்போம். மே மாதம் கிளிக் பண்ணி பார்க்குறேன், லாஸ்ட் இயர் மே. லோட் ஆகுது, வரலாம் நம்புகிறேன். பெட்டர் லக், வந்தால் நல்லது. மற்ற தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, வரலை இந்த சம்மரி ரிப்போர்ட், வரலை இன்னும். இதில் அவங்க ஃபுல் பெச்சா இதில் மெர்ச் பண்ணல இந்த வெப்சைட் கூட. ஓகே, ஸ்டேட் வைஸ் எக்ஸ்பெண்டர் அது பார்ப்போம். இதுவும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வரலை, ஆனால் ஷோ ஆச்சு என்னென்ன அமௌண்ட் போயிருக்குன்ட்டு. அந்த வவுச்சர் வைஸ் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கும்போது வரல. எனக்கு திருநெல்வேலி கிளிக் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு. 2019-2020 இயரில் என்னுடைய நாங்குநேரி யூனியனில் இவ்வளோ அமௌண்ட் ரிசிப்ட் ஆகிருக்கு, அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பேமெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இது பிளாக்கு, இது வில்லேஜ் பஞ்சாயத்து. இப்போ நாங்குநேரிக்குள்ளே போகிறேன், என்னுடைய கிராமத்துக்கு உள்ளே இவ்வளோ வந்து பேமெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கில் பேருக்கு 1,600,000 உள்ள இன்னான மதியம், 12,56,670 பேமெண்ட் பண்ண மதியம் காமிச்சிருக்காங்க. இது என்னங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதிகபட்சமாக ஏப்ரல் மாதம்தான் 600,000 உள்ளே வந்து 100,000 அதிகபட்சமாக செலவு பண்ணது ஜூலை மாதம். அந்த ஜூலை மாதம் என்னங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். வருதா, இது வரலை, இதில் இன்னும் அந்த சர்வர் ப்ராப்ளம் இருக்குது, வருங்காலங்களில் இதை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த மந்த்லி வைஸ், இதுவும் மந்த்லி வைஸில் எவ்வளோ ரூபா உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு பேருக்கு வவுச்சர். ஓகே, மந்த்லி வைஸ் எத்தனை வவுச்சர் உள்ள இன்னாயி எவ்வளோ அவுட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் பார்க்குறோம், இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராமங்கள் ஃபுல்லாக வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு வரும். திருநெல்வேலியில் எனக்கு நாங்குநேரி, இது இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரி வைஸ் மந்த்லி மந்த் புக் க்ளோஸ்ட், இது பார்க்குறோம். மந்த் புக்கு தமிழ்நாடு வில்லேஜ் பஞ்சாயத்து பார்க்குறேன், அதில் வந்து திருநெல்வேலி. இது எல்லாமே எந்தெந்த மந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஷோ பண்ணியிருக்காங்க. மார்ச் மட்டும் நிறைய இடங்களில் க்ளோஸ் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, நிறைய இடங்களில் அதுக்கு முன்னாடி உள்ள மாதங்களும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த எம் புக் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே. ஓகே, இப்போ வந்து ஆல் இண்டியா ரிப்போர்ட் பார்த்துட்டோம். அடுத்துக்கு அப்புறம் உள்ளது எம்ஏஎஸ் ரிப்போர்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். இது கன்சுலேட் மொத்தமாக கன்சுலேட் பண்ணி ரிஜிஸ்டர் ஃபார்மட் 2 வரும் இந்த ரிப்போர்ட் கூட. நம்ம டோட்டல் ரிப்போர்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்க்க போகிறோம். பல செலவுமே க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இதில் வந்து எந்த இயர் சூஸ் பண்ணணும், கன்சுலேட் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குற ஃபார்மட் 2. மந்த் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது மந்த் ஆகஸ்ட் கொடுக்குறேன், லாஸ்ட் இயர் ஆகஸ்ட். இதில் ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து, அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் உங்கள் பிளாக், அதுக்கப்புறம் உங்கள் கிராமம். இதில் ரிசிப்டா பேமெண்டா உள்ளே வந்ததா செலவா, இல்லை கன்சுலேட் மொத்தமாகவானா, மொத்தமாக கொடுத்துட்டு கொடுங்க. ரிசிப்ட்னா ரிசிப்ட் உள்ளே வந்து மட்டும் பேமெண்டாக செலவு மட்டும் வரும், கன்சுலேட்னா ரெண்டும் சேர்த்து வரும். இது பர்டிகுலர் மந்த் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இயரில் இந்த மந்த் மட்டும். இதில் இருக்க கேப்சர் கோடை நான் டைப் பண்ணிகிட்ருக்கிறேன். இது லெந்தி வீடியோ, பொறுமையாக பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் புரியும். நிறைய டவுட் வரலாம், ஃபஸ்ட் டைம் நானே அப்டேட் பண்ணுறேன். என இதை பார்க்கும்போது எனக்கு நிறைய குழப்பங்கள் வந்துச்சு, பொறுமையாக தான் பார்க்கணும். கூட ஒரு தடவை கூட நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி பாருங்கள். இது கிளிக் பண்ணோன்னா இந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு, இந்த இயரில் இந்த மந்த் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற ரிப்போர்ட் வந்துட்டு. இதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதை கொஞ்சம் பெருசாக்குறேன். டாக்ஸஸ் ப்ரொபோஷனல் ரேட்ஸ், அதில் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து 100,000 டோட்டலாக வந்திருக்கு, பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராமுக்காக உள்ள வந்து செலவு பண்ணது. அப்படி இது வந்து ரெண்டுமே இன் அண்ட் அவுட்டு செலவு ரெண்டும் சேர்த்து
ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது மந்த்லி ரெக்கக்னைஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட் 3, அதாவது மந்த்லி வைஸ். அது வந்து டோட்டல் ஓகே உள்ளே வரும், பர்டிகுலர் இயர் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து மே மந்த் எடுத்துக்கிடுவோம். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அக்கௌண்டிங் யூனிட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு திருநெல்வேலி, பிளாக் நாங்குநேரி, கிராமம் வந்து அழகப்புரம். கோடு வந்து இப்போ கேப்சா கோட் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் அவைலபிளாக இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆகும், இல்லாத பட்சத்தில் ஓகே. ரெக்கக்னிஷன் ஸ்டேட்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து மந்த் ஆஃப் மே, பேலன்ஸ் ஆஷ் பேர் கேஷ் புக்கில் வந்து இவ்வளோ ரூபாய் இருந்தால் தான் காமிக்குது. ஏதாவது ஆட் ஆயிருக்கேன்னா அதே அமௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 5695, இந்த அக்கௌண்ட் நம்பர். எங்கள் ஊருக்கு நிறைய அக்கௌண்ட் நம்பர் உண்டு. இது அடுத்த அக்கௌண்ட் நம்பர், இது வந்து இந்தியன் பேங்கு. இதில் வந்து 542,000 ரூபாய் இருக்குது. செலவு எதுவும் பண்ணியிருக்காங்களான்னா இந்த மந்தில் எதுவும் பண்ணவில்லை. இன்னொரு அக்கௌண்ட்டு, இது பாண்டியன் கிராம பேங்கு, அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி. இதுலேயும் ஓப்பன் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. இது ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒவ்வொரு மந்தும் அது என்ன வந்திருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் வைஸ் பணம் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு அக்கௌண்ட் வைஸ் வந்துடுது ஸ்டேட்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்பீங்க, தரமாட்டாங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டும் வந்துட்டு எவ்வளோ ரூபாய் இருக்குதுன்ட்டு. இதில் இது மந்த் வந்து நம்ம பார்த்தது பர்டிகுலர் மந்த் எடுத்து பார்த்தோம். ஓகே, இப்போ அக்கௌண்டிங் என்டிலிட்டி வைஸ் ரிப்போர்ட். இதில் டே புக்கு, ஒரு பர்டிகுலர் டே போட்டு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். கேஷ் புக் ரிப்போர்ட்டு, அக்கௌண்ட் வைஸ் கேஷ் புக் ரிப்போர்ட்டு. டே புக் முதல்ல பார்ப்போம். அதாவது ஒரு பர்டிகுலர் டே மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த டேட்டில் ஏதாவது செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ரிப்போர்ட் வரும். லோட் ஆகுது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. சர்வர் லிட்டில் பிட் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இக்ராம் ஸ்வராஜ் அந்த வெப்சைட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஒர்க் பேஸ்டாக ரொம்ப சிம்பிள் பேஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது அக்கௌண்டிங் ஆன்லைன், அதாவது பணத்தை ஆன்லைனில் எல்லாமே செக் போட்டுன்னு எடுக்கக்கூடாது. எல்லாமே யாருக்கு எங்கே போகுது, எந்த ரிஜிஸ்டர் வெண்டாருக்கு போயிருக்கு, எல்லாமே தெளிவாக மானிட்டர் பண்ணுறதுக்காக ஆன்லைன் லிஸ்ட் கொண்டு வராங்க. மற்றும் மக்களும் இதை ஆன்லைனில் பார்த்துக்கலாங்கிறதான் கொண்டு வராங்க. இப்போ இது வந்து டே புக், ஒரு பர்டிகுலர் டேட்டை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன டேட் கொடுத்துருக்கேன்னா 1/4/2019 கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு என்னுடைய ஸ்டேட்டு. அக்கௌண்டிங் என்டிலிட்டி வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து சூஸ் பண்ணுறேன். அதில் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, பிளாக் வந்து எனக்கு நாங்குநேரி. உங்கள் பிளாக் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. என்னுடைய கிராமம் அழகப்புரம். இப்போ இந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன ட்ரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு அதை மட்டும் இதில் ஷோவாகும். கோட் கரெக்டாக டைப் பண்ணணும், சந்தேகமாக இருக்குது. இல்லைண்ணா ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இக்ராம் ஸ்வராஜ் அந்த வெப்சைட்லேருந்து இப்போ பர்டிகுலர் டேக்கான ரிப்போர்ட் மட்டும் எடுத்திருக்கோம். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 15,85,048, 1,585,000 ரூபாய் ஆன்லைனில் பேலன்ஸ் இருக்கிறதாகவும், 608 ரூபா இன்னாகி 585,656 ரூபாவாக கூடியிருக்கு. உள்ள அன்னைக்கு 608 ரூபா உள்ள வந்திருக்கு சம்திங் ஏதோ ஸ்கீம் மூலமாக. ஓகே, இது வந்து டே வைஸில் பார்த்தோம். அடுத்தது வந்து கேஷ் புக் ரிப்போர்ட். இதில் மந்த்லி வைஸும் பார்க்கலாம், இல்லை ஸ்கீம் வைஸ் பார்க்கலாம், இல்லை ஓகே. இப்போ நம்ம மந்த் வைஸே பார்ப்போம். ஃபினான்ஷியல் வந்து 2019-20 கேஷ் புக் ரிப்போர்ட் எடுக்கிறோம். எனக்கு தமிழ்நாடு, வில்லேஜ் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, பிளாக் நாங்குநேரி, அழகப்புரம். இந்த ரிப்போர்ட் வருதான் தெரியல, சரி வந்தால் பார்ப்போம். மில்ட்ரை லோட் ஆகலை. கீழே உள்ளதான் கண்டிப்பாக புஷ் பண்ண சொல்கிறான். மந்த்லி வைஸ்
டூ டைம்ஸ் மேலேயும் சூஸ் பண்ண சொல்லி கீழே சூஸ் பண்ண சொல்கிறான். ஓகே, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அக்கௌண்டிங் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு திருநெல்வேலி, பிளாக் வந்து நாங்குநேரி, கிராமம் வந்து அழகப்புரம், மந்த் எந்த மந்த்னா எனக்கு டீட்டெயில் வந்து ஜூலை மந்தோட டீட்டெயில் வேணும், கோடை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், கேப்சா கோட் அடிக்கிறேன், KTJM ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூலை மந்தோட டீட்டெயில் உள்ள வந்திருக்கு, அமௌண்ட் உள்ள இருந்திருக்கு, அப்புறம் இன் ஆயிருக்குது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ரூபா வந்ததாக போட்டிருக்காங்க 12,399 ரூபா, அப்புறம் இன்னொரு இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்காங்க. டோட்டலாக திரும்ப வந்து உள்ளே வந்ததோட நிறைய கூடிருச்சு. அடுத்தது ஜூலையில் தான் பார்த்துட்ருக்குறோம், அப்புறம் உள்ளே வந்து திரும்பவும் கூட தான் செஞ்சுருக்குது. செலவு இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் எடுத்திருக்காங்க, பேமெண்ட் என்ன ஸ்கீம், இந்திரா ஆபௌஸ் யோஜனா, இந்த திட்டத்துக்கு 168,16,874 ரூபா எடுத்திருக்காங்க. இதுவும் அதே திட்டம்தான், இந்திரா ஆபௌஷ் யோஜனா திட்டத்துக்கு 29,955 ரூபா எடுத்திருக்காங்க. பர்டிகுலர் கேட்டகரி இபின்னு போட்டு எடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பர்டிகுலர் மந்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் இன் அண்ட் அவுட்டு, இது ஃபுல்லாக இதில் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து அக்கௌண்ட் வைஸ், அதாவது பேங்க் அக்கௌண்ட் வைஸ் டீட்டெயில் எடுக்கலாம். பழசெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் இயர் வந்து 2019 எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கிட்டு, அக்கௌண்டிங் வில்லேஜ் பஞ்சாயத்து வந்துட்டு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில், பிளாக் நாங்குநேரியில், அழகப்புரம் பஞ்சாயத்தில், ஒரு பர்டிகுலர் மந்த் வைஸில் எனக்கு ஏப்ரல் மந்தில் பேங்க் அக்கௌண்ட்டு, எந்த பேங்க் அக்கௌண்ட்னா எல்லா அக்கௌண்ட்டும் வந்துடுது, இந்தியன் பேங்க் நான் சூஸ் பண்ணுறேன், பர்டிகுலர் ஒரு இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, 14th ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்கீமில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ரூபா வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த இதை எல்லாமே பார்க்குறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். இன்னும் வருங்காலங்களில் தெளிவாக துல்லியமாக வருங்காலங்களில் ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்ட்டுன்னு சொல்லி வெளியிடுறேன். இது அந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி பர்டிகுலர் மந்தில் எவ்வளோ ரூபா அவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறோம். எங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் 482,000 சம்திங் அமௌண்ட் உள்ள வந்திருக்கு, 14th ஃபினான்ஸ் கமிஷனில் 2,42,999 அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து 725,000 அமௌண்ட்டாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1,00,000 மாறி இருக்குது. இவ்வளோ டீட்டெயில் இதில் நம்ம பார்த்துருக்கோம் அக்கௌண்ட் வைஸில். இதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறாங்க ஹோம் பேஜில், பிஎம்எஸ் டேஷ்போர்ட், இந்த பேஜோட டேஷ்போர்ட் நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கட்டு. சில ஸ்டேட் வந்து ஃபுல்லாக 100% முடிச்சிட்டாங்க, நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர் எதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்கிற பஞ்சாயத்து பார்க்குறாங்க, இதில் பார்த்துக்கலாம். நமக்கு தமிழ்நாடும் ஆல்மோஸ்ட் நிறைய வில்லேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, டிரான்ஸ்லேஷன் ஸ்டேட்டிக்ஸ், அதாவது இதில் இதெல்லாம் லைவில் போயிட்டுருக்குது, இது பெண்டிங்காக கிடக்குது. இப்போ வெண்டார் வந்து டோட்டலாக ரிஜிஸ்டர் பண்ணது இவ்வளோ பேர், அப்ரூவ் ஆனது இவ்வளோ பேர், பெண்டிங் ஆனது, ரிஜெக்ட் ஆனது, செக்டார் வைஸ் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வாட்டருக்கு இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, சானிடேஷன் அதுக்கு, ஸ்டோர் ரூம், 4 கேட்டகரி, நிறைய கேட்டகரி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன், இபி இருக்கா, இபி டிபார்ட்மெண்ட், அதர், இபி டெக்னிக்கல் அட்மின், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன அமௌண்ட்டு, அது நீங்கள் அந்த இடத்துல கிராஃபில் போனால் அது எவ்வளோ ரூபா, எத்தனை பெர்சன்டேஜ் காமிச்சிருது. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இவ்வளோ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேமெண்ட்டு ஆன்லைன் வழியாக, இவ்வளோ அப்ரூவ் ஆகிருக்குது, இவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங் பேங்கில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கு, இவ்வளோ ரூபா பேமெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் மொத்த வேல்யூ
பிக் வேல்யூ. அதில் பெண்டிங் இவ்வளோ இருக்குது, ரிஜெக்ட் ஆனது இவ்வளோ அமௌண்ட்டு, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இன்றைக்கு டேட்டில் இவ்வளோ இது இன்ஷியேட் ஆனதில் இவ்வளோ அப்ரூவ் ஆகி இவ்வளோ பெண்டிங்கில் வெப்சைட்டில் இருக்குது, பேங்க் சைடில் இவ்வளோ பெண்டிங் இருக்குது, இவ்வளோ வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. நெஃப்டில் தான் மோஸ்ட்லி போகும். இதில் ஆல் ஸ்டேட் இருக்குது, நீங்கள் தமிழ்நாடு மட்டும் பார்க்குறா இருந்தால் லெஃப்ட் சைடில் தமிழ்நாடு கிளிக் பண்ணி பார்க்கலாம். கீழே அப்ளை ஃபில்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ண வெண்டார் வந்து 144 காமிக்குது, அப்ரூவ்டு வந்து 107, ரிஜெக்டடு 7, 107 அப்படின்னு முடிஞ்சு போச்சு. பெண்டிங் வந்து எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான் இன்ஷியர் பண்ணாங்க, ஒன்று வந்து ராமநாதபுரம்னு, ஒன்று வந்து திண்டுக்கலும். அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட்டு தான் இதில் போயிருக்குது இது வரைக்கும் ஆன்லைனில். இன்றைக்கு உள்ள ஸ்டேட்டஸில் எதுவுமே டீட்டெயிலும் இல்லை. பெண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தோம், பெண்டிங் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறா தான் பார்க்கலாம். எதுவுமே பெண்டிங்காக அந்த வெப்சைட்டில் இன்னும் டீட்டெயில் அவ்வளோ துல்லியமாக அப்டேட் பண்ணலை. இது போக ஹோம் பேஜில் ஜிபிடிபிலாம் அப்ரூவ் ஆகிட்டுனா இதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தேன், இன்னும் அவங்க இன்னும் கிளிக் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே என்னென்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே அக்யூரேட்டாக இதில் இன்னும் அப்டேட் பண்ணலை. டோட்டல் கிராம பஞ்சாயத்து பப்ளிஷ் ஜிபிடிபி இப்போ நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பார்க்குறேன், திருநெல்வேலி எனக்கு நாங்குநேரியில் அழகப்புறம் எஸ்என் இருக்குது. அந்த என்ன டீட்டெயிலு எல்லாமே இதில் துல்லியமாக வரலை. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண பஞ்சாயத்து கிரியேட் பண்ண டீட்டெயில் உங்கள் பஞ்சாயத்து கிரியேட் பண்ணியாச்சா இந்த வெப்சைட்டில்ங்கிற பார்க்குறாங்க, இதில் பார்க்கலாம். ஏற்கனவே பண்ணிக்காங்க லான்ச், மக்களுக்கு இன்றைக்கி தெரியப்படுத்தினது தான் இது. பேக்ரவுண்டில் ஏற்கனவே வெரிஃபை ஆல்ஃபா பீட்டா காமாம்பாங்க, ஏற்கனவே பீட்டா டெஸ்ட்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இதெல்லாம் செட் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. பல்வேறு தகவல்களை இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டோம். இது போக உங்களுக்கு டைம் இருந்தால் எப்படி இது பேமெண்ட் வவுச்சர் பண்ணணும், ஜர்னல் வவுச்சர், பேமெண்ட் யூஸிங் எப்படி இது பண்ணுறாங்க, ரிசிப்ட் வவுச்சர் எப்படி, எல்லாமே இதில் அவங்க பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருக்குறாங்க. ஸ்கேன் காப்பியை எப்படி அப்லோட் பண்ணணும் வச்சுருக்கு. ஃபண்ட் குயிக் ஸ்டார்ட் பேமெண்ட்டே எப்படி இதில் இந்த வெப்சைட்டில் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து இப்போ சும்மா வியூவில் பார்த்துட்டோம், லாகின் பண்ணி பண்ணணும். இப்போ ஆத்தரைஸ்ட் இப்போ ஊராட்சி செயலாளர்லாம் பணம் ஒரு ப்ராஜெக்ட் எதுவும் உங்களுக்குள்ள பண்ண போகிறாங்கன்னா இன்ஷியேட் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, அவங்க லாகின் பண்ணி எல்லாமே இன்ஷியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான யூஸர் கைடு ஃபுல்லாக இதில் இருக்குது. நான் ஏற்கனவே எல்லாமே டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தேன். பார்க்குற நமக்கு எந்த டீட்டெயிலும் முக்கியமாக இல்லை, அந்த சைட்டோட டீட்டெயில் மட்டும் தான் முக்கியம். குயிக் ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்குது, அது மட்டும் வேணால் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்துருவோம். எதை கிளிக் பண்ணாலுமே ஒரு ஃபைலாக வருது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகுது. இது குயிக் ரெஃபரன்ஸ் வந்து 4 MB ஃபைல் ரெஃபரன்ஸ். இது ஏற்கனவே நான் ஒரு டைம் நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். இதில் வந்து ஸ்டேட் அட்மின் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டீமுக்கும் என்னென்ன பண்ணணும், அவங்களோட ரோல்ஸ் என்ன, அவங்க எப்படி பண்ணணும், யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் இதில் ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபைலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பொறுமையாக டைம் இருக்கும்போது பார்க்குறாங்க, தாராளமாக எடுத்து பாருங்கள், படித்து பாருங்கள். எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் மாற்றி கொண்டு வர்றதுனால இனி நம்ம பஞ்சாயத்து டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஆஃப்லைனுங்கிறது ரொம்ப ரேர். எல்லாமே அவங்களுக்குன்னு ஐடி க்ரியேட் பண்ணி அவங்க ஐடி வழியாக இப்போ இனிஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோமே, ஒரு ப்ராஜெக்ட்னா இனிஷியேட் பண்ணணும், அது பிளான் ஜிபிடி க்ரியேட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு லெவலாக அப்ரூவல் போகும், அவங்க அப்ரூவ் பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் இமேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த பேமெண்ட்டுங்கிறதே கடைசியாக வரும். ஃபினான்சியல் ப்ராக்ரஸில் ஆன்லைன் பேஸ்டு தான். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.